गुड मॉर्निंग स्टूडेंट्स பயிற்சி 1.6ல ஃபர்ஸ்ட் சம் பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா 3 சமன்பாடு x - y + 2z = 2 2x + y + 4z = 7 4x - y + z = 4 இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நாம இப்ப ஒருங்கமைவுடையதாயின் ஆராய்கின்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி போறோம்னா ஃபர்ஸ்ட் விரிவுபடுத்தப்பட்ட அணி நாலு சம்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ கமா பி இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் சிம்பிளில் போட்டு ஈக்குவல் டு இதனுடைய கிழக்கல் 1 - 1 - 2 2 1 - 1 - 2 2 அந்த பியை மட்டும் தனியாக எழுதியிருப்பாங்க ஒரு லைன் போட்டு தனியாக எழுதியிருப்பாங்க ஈக்குவல் அப்புறம் வரது 2 1 4 7 2 1 4 7 4 - 1 1 4 4 - 1 1 4 அந்த பியை மட்டும் தனியாக நம்ம எல்லாமே இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த லைன் போடுக்கலாம் ஓகே இப்போ ஈக்குவல்ட்டும் ஃபஸ்ட்டு ஏறுபடி வடிவம்னா என்ன முதல் நிறையின் முதல் உறுப்பு 1 வரணும் 1 இருக்குது இந்த உறுப்பு ரெண்டாவது நிறைய முதல் உறுப்பு 0 வரணும் அடுத்ததில் 2 0 வரணுமா இப்போ 1 - 1 - 2 2 இது இங்கே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்தது இதை 0 பண்ணுறதுனா R1 ஃபுல்லாக ரெண்டால் பெருக்கிடலாம் 1 2 2 இது -2 இது 2 2 4 இதுவும் 4 புரிய மாதிரினா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஓகே அப்போ ப்ளஸ் 2 - 2 0 1 2 3 4 - 4 0 7 - 4னா 3 அப்போ R2 கிவ்ஸ் R2 2 R1 நடுவில் மைனஸ் சைடில் மாத்திரம் அப்போ R2 கிவ்ஸ் R2 - 2 R1 இதே மாதிரி அடுத்தது இதை என்ன பண்ணணும் நம்ம 4ஆல் இன்ட்டு பண்ணிக்கணும் இப்போ இது 4 சைடில் மாத்திரம் -4 அப்போ +4 - 4 0 ஆகும் இங்கே 4 இருக்கனால இது 4ஆல் இன்ட் பண்ணுறோம் இது -4 வரும் சைனை மாத்திரம் +4 இது 8 சைனை மாத்திரம் -8 இது 8 சைனை மாத்திரம் -8 +4 - 4 0 1 4 - 1 3 -8 + 1 - 7 -8 + 4 - 4 R3 கிவ்ஸ் R3 - 4 R1னா இப்போ நம்மளுக்கு இங்கே 1 கழிச்சு ஒரு 0 ஒரு 0 வச்சு இந்த 3-ஐ 0 பண்ணுறதுனா மேலே நம்மளுக்கு அதுக்கு நேராக 0 3 தான் இருக்குது இப்போ ஈஸியாக இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம் அப்போ ஈக்குவலன்ட்டு போட்டு R1 அப்படியே எழுதிக்கோ R2வையும் அப்படியே எழுதிக்கோ இங்கே 0 வேணுங்கிறனால R3 - R2 போடு இப்போ 0 0க்கு 0 +3 - 3 0 -7 0 வந்தனால -7 -4 - 3 -7 R3 கிவ்ஸ் R3 - R2 R3 கிவ்ஸ் R3 - R2 இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா நம்மளுக்கு ஏறுபடிவு கழிச்சிருச்சா ஏறுபடிவு 1 0 ஃபஸ்ட்டு 1 அடுத்து 0 அடுத்து 2 0 வந்துருச்சா இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி எவ்வளவு ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோனா ரெண்டுமே 3 தான் ஏன்னா இதுலேயும் பூஜ்ஜியமற்ற உறுப்பு வந்துருச்சு இதுலேயும் பூஜ்ஜியமற்ற உறுப்பு ஒரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு இருந்தாலும் அது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது 1 2 3 ரோஸ் இதை மறைச்சிட்டு பாருங்கள் பியை மறைச்சிட்டு பார்த்தாலும் இங்கே நம்மளுக்கு பூஜ்ஜியமற்ற நம்பர் இருக்குது அப்போ 1 2 3 பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 3 தான் ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ஃபுல்லாக பார்த்தாலும் 3 தான் பி ஏவை மட்டும் பார்த்தாலும் 3 தான் அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால தொகுப்பு ஒருங்கமே உடையதா ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால தொகுப்பு ஒருங்கமே உடையது அது ஈக்குவல் டு 3 வந்தனால ஒரே ஒரு தீர்வு இப்போ இதுலேருந்து சமன்பாடு அமைக்கலாம் x - y + 2z = 2 இந்த சமன்பாடு 1 3y இதில் எக்ஸும் இல்லை இசட்டும் இல்லை 3y = 3 அப்போ இதுலேருந்து y = 1 கொடுக்கலாமா இது சமன்பாடு 2 3y - 7z = இதில் எக்ஸ் இல்லை ஒய்யும் இல்லையா இதில் -7z = -7 அப்போ -7க்கு -7 z = கேன்சலேஷன் z = 1 இது சமன்பாடு 3 அப்போ ஒய் இருக்குது இசட் இருக்குது எக்ஸ் மதிப்பு வேணால் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க 1 implies x - 1 நம்ம மைனஸ் போட்டு ஒய்யோட வேல்யூ 1 + 2 × 1 = 2 அப்போ இதில் இந்த 2 கேன்சல் ஆனால் +2 இங்கே வந்தப்போ -2 வரும் அதனால் 0 வரும் -1 வந்தால் +1 அப்போ x = 1 தேர்ஃபோர் தீர்வு x, y, z = நம்ம தனித்தனியாக எழுதினால எழுதலாம் இது ஒரே ப்ராக்கெட்டில் x, y, z எழுதினால எழுதலாம் 1 1 1 இதை வந்து நம்ம இது கொடுத்துக்கிற ஈக்குவேஷனில் இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குது எதுவும் வேணால் சப்ஸ்டிட் பண்ணலாம் நான் தேர்ட் ஈக்குவேஷனில் போடுறேன் 4 × 1 4 -y(1) + 1 + 1 - 1 கேன்சல் அப்போ எவ்வளவு 4 இந்த மாதிரி 3 சமன்பாடையும் நிறைவேசி தான் நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம்